Hi, I am Madan from the Digital Commerce Student. நான் பேச போகிற டாபிக் டாப்பிக்னு சொல்கிறத விட ஒரு ஆர்டிகல்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான ஆர்டிகல். 1945ல் வந்த ஒரு பிக்கஸ்ட் ஒரு வேர்ல்டுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு கேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸ் இன்னும் சால்வ் இல்லைன்னு சொன்னால் தான் கொஞ்சம் அன்னோனாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்குது. பட் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக வந்து யாருமே கொண்டு போகலை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கேஸாக தான் கொண்டு போனாங்க. ஸோ இது வந்து எப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா 1 இயர்லேயே வந்து இந்த கேஸோட ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த பர்சன் யார், இதுக்காக பீச்சுக்கு போனார், ஸோ இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தலாம். ஸோ அந்த கேஸை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தலாம். ஸோ தட்ஸ் இட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசம்பர் 1, 1948 அந்த டைமில் அந்த டேயில் வந்து மார்னிங் பீச்சில் ஒரு லேடி வந்து, அந்த லேடியோட ஹவுஸ் வந்து நியர்பை பீச் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சென்னையில் இருக்க மாதிரி. ஸோ அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து இறந்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இறந்து கிடக்கிற டேல் முன்னாள் நைட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் தெரியுது ஒரு ஷேடோவில் அந்த ஹியூமனுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த போலீஸ் வந்து அந்த பர்சன் யாருன்னே தெரில. ஸோ அந்த பர்சன் பேக்கெட்டில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து தம் அண்ட் ஷூட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா எண்டிங் ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு ஒரு வேர்டு. அவரோட லைஃப் எண்ட் ஆகிற ஒரு டைமிங்கில் அந்த பேப்பர் கிழிச்சாரான்னு தெரில. பட் இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இருந்த ஒரு புக்கோட பேஜில் இருந்த அந்த பேஜ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து ரூப்ரேட் அப்படின்னு ஒரு பிரிஷியன் புக். இந்த லாங்குவேஜ் அந்த புக்கு எழுதுன ஒரு லாங்குவேஜும் பிரிஷியன் தான். ஸோ இப்படி தம் அண்ட் ஷூட் ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட போலீஸ்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி ஃபைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும் போது தான் வேர்ல்டுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த டைமில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமன் ஷூட் ஐ மீன் இந்த கூப்ரேட் புக்கு வந்து யார் யார் படிக்கிறீங்களோ அவங்க லாஸ்ட்டு பேஜில் வந்து இந்த தமன் ஷூட்னு ஒரு வேர்டு இல்லைன்னா எங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப பப்ளிஷ் ஆனால் தான் இந்த வேர்டு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் சம் டேஸ்க்கு அப்புறம் ஒரு கால் வருது. ஒரு ஹியூமன் கிட்ட இருந்தது, ஜஸ்டின் ஒரு ஹியூமன் பேர், அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த புக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் வீக் என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த புக்கில் நான் வந்து ரீட் பண்ணலான்னு படிக்கும்போது நான் லாஸ்ட்டில் வந்து தமன் ஷூட்டுங்கிற பேஜ் இல்லை. ஸோ இப்படி பார்த்ததுக்கப்புறம் அந்த புக்கை நான் தனியாக விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்கை நான் தேடி போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இது உங்கள் காரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஸோ அப்படி வந்து என்னோடய பேக் சைடு வந்து என்னோடய காரில் பார்த்தா காரில் வந்து இந்த புக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தேன், அந்த ஃப்ரெண்டு உயிரோடு தான் இருக்கார் அவர் சாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ ஒரே ஒரு எவிடன்ஸான அந்த ஜஸ்டின் மேம் வந்து இப்படி சொன்னனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற, அந்த மேம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த பர்சன் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ அது சொல்லாதனால அந்த கேஸ் வந்து இன்னும் அன்சால்வ்டு கேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பர்சனோட பாடியில் ஐ மீன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான், ஐ மீன் இன்சுலமினேட்டட் கெமிக்கல் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த பாய்சன் யூஸ் பண்ணி தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாய்சன் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அனிமல்ஸ்லாம் ஸ்டேட்டோன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணி அந்த அனிமல்ஸ் வந்து லைவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பாய்சன் வந்து எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேஸ், ஒரு டவுட் இருக்குது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இப்படியே போயிட்டுருக்கனால அந்த கேஸ் வந்து 2009 வரைக்கும் அந்த கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. கவர்மெண்ட், ஆஸ்திரேலிய கவர்மெண்ட், வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எந்த அட்வொகேட்னாலையும் எந்த ஒரு கோர்ட்னாலையும் இந்த கேஸை வந்து சால்வே பண்ண முடியல. ஸோ அது ஏன் இப்படி மிஸ்ட்ரி அப்படின்னு, எப்போவுமே மிஸ்ட்ரி இஸ் மிஸ்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம ஹோல் பண்ணி ஃபைன் பண்ணுறதா எல்லாத்தோட ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு விஷயத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அது வந்து இந்த அன்சால்வ்டு கேஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு கேஸ் மாதிரி வராது. ஸோ இந்த மிஸ்ட்ரியான ஒரு அன்சால்வ்டு கேஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்குன்னு சொன்னால் தான் ஒரு அன்னோனாக இருக்குது. ஸோ யார் அந்த பர்சன், எப்படி அவர் வந்தாருன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் டிசம்பர் 1 முன்னாடினால தான் அவர் வந்து பீச்சுக்கு வந்திருக்கணும் சம்ரேட். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவர் டிக்கெட்டு வந்து அவர் பேக்கெட்டில் வந்து ஒரு டிக்கெட் இருந்திருக்கு. அந்த டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பீச், அவர் பீச்சுக்கு வந்தனால அந்த டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கும் இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கும். ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் ஃப்ளைட்டில் வர முடியும். பஸ் டிக்கெட்டாக இருக்கனால அது யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுனால யாராச்சும் அவர் பிக்கப் பண்ணியிருக்கணும், பிக்கப் பண்ணி பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கணும், அவர் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் நைட்டு
டூ ரெண்டு பேரோட ஷேடோ இருக்குன்னு அந்த லேடி சொன்னதுனால ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரிங்கிங் குடிச்சிருக்கலாம், குடிக்கும்போது அந்த பாய்சன் வந்து அவருக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் இறந்துருக்கலாம். அவர் இறந்து அந்த பிளேஸில் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிகரெட் டூ பேக்கெட் இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் எப்படி இறந்தாருன்னு அவர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறது அந்த கேமராவில் செக் பண்ணால் போதும் யார் வந்து அவர் பிக்கப் பண்ணான்னு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட், உங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். இது என்னோட ஆங்கிள், நான் சொன்னதெல்லாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களோட மனசுக்கு இந்த கேஸ் வந்து சால்வ்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னோட ஒரு அன்னோன் ஃபேக்டாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மிஸ்ட்ரிஸ் ஆல்வேஸ் மிஸ்ட்ரி, அதை ஃபைண்ட் பண்ண நினச்சா யாராக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக தான் போய் ஆகணும். அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு ஃபைண்ட் பண்ணால் எப்பவுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். லவ் யூ ஆல்.